ஒன்று குறிப்பேடு, அதிகாரம் 14. எருசலேமில் தாவீதின் செயல்கள். தீர் மன்னன் ஈராம் தாவீதிடம் தூதர்களையும், அவருக்கு ஓர் அரண்மனை கட்ட கேதுரு மரங்களையும் மற்றும் கொத்தர் தச்சரையும் அனுப்பி வைத்தார். இதனால் ஆண்டவர் இஸ்ரேலின் மேல் தம்மை அரசராக உறுதிப்படுத்தினார் என்றும், அவருடைய மக்களாகிய இஸ்ரேலின் பொருட்டு தமது அரசை மிகவும் சிறந்தோங்க செய்தார் என்றும் தாவீது அறிந்து கொண்டார். எருசலேமிலும் தாவீது பல பெண்களை மனம் செய்து கொண்டார். அவருக்கு இன்னும் புதல்வர் புதல்வியர் பலர் பிறந்தனர். அவருக்கு எருசலேமில் பிறந்த பிள்ளைகளின் பெயர்கள் சம்முவா, சோபாபு, நாத்தான், சாலமோன், இப்கார், எலிசுவா, எல்பலேற்று, நோஹாசு, நெபேகு, யாப்பியா, எலிசாமா, பெஹலியாதா, எலிப்பலேற்று. பெலிஸ்தியர்கள் மேல் வெற்றி. தாவீது இஸ்ரேல் முழுவதற்கும் அரசராக திருப்பொழிவு செய்யப்பட்டதை பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது அவர்கள் அனைவரும் தாவீதை தேடிப்பிடிக்கும்படி வந்தனர். தாவீது அதை அறிந்து அவர்களை எதிர்க்க சென்றார். பெலிஸ்தியர் வந்து ரபாயிம் பள்ளத்தாக்கில் கொள்ளையிட்டனர். தாவீது கடவுளிடம், நான் பெலிஸ்தியரை எதிர்த்து செல்லலாமா? அவர்களை என் கையில் ஒப்புவிப்பீரா என்று கேட்டார். ஆண்டவர் அவருக்கு பதிலுரையாக, போ, அவர்களை உன் கையில் ஒப்புவிப்பேன் என்றார். தாவீதும் அவர் ஆட்களும் பாகால் பெராசிமுக்கு வந்து அவர்களை அங்கே முறியடித்தார். வெள்ளம் அடித்து கொண்டு போவது போல கடவுள் என் எதிரிகளை என் கைவன்மையால் அழித்துவிட்டார் என்றார் தாவீது. அதன் காரணமாக அவ்விடத்திற்கு பாகால் பெராசிம் என்று பெயரிட்டனர். பெலிஸ்தியர் தங்கள் தெய்வ சிலைகளை அங்கு விட்டு சென்றிருந்தனர். தாவீது கட்டளையிட அவற்றை தீக்கிரையாக்கினர். பெலிஸ்தியர் மீண்டும் அந்த பள்ளத்தாக்கில் கொள்ளையிட்டனர். தாவீது திரும்பவும் கடவுளின் ஆலோசனையை கேட்டார். கடவுள், நீ அவர்களை எதிர்த்து நேராக செல்லாமல் அவர்களை சுற்றி வளைத்து பிசின் மரத்தோப்புக்கு வா. அம்மரங்களின் உச்சியில் படை செல்வதன் இறைச்சல் கேட்கும்போது உடனே போருக்கு புறப்படு. ஏனெனில் பெலிஸ்தியரின் படையை முறியடிக்க கடவுள் உனக்கு முன் செல்கிறார் என்றார். கடவுள் கட்டளையின்படியே தாவீது செய்தார். கிபையோன் தொடங்கி கேசேர் வரை பெலிஸ்தியரின் படையை முறியடித்தனர். தாவீதின் புகழ் எல்லா நாடுகளிலும் பரவியது. அனைத்து மக்களினங்களும் அவருக்கு அஞ்சி நடங்கும்படி ஆண்டவர் செய்தார்.